போராளிகள் உயிர் தியாகம் செய்ய தயாராகுங்கள், ராணுவ தலைமையகம் அழியும், சரத் பொன்சேகா எச்சரிக்கை. நாட்டை ஆட்சி செய்வது ரணிலா ராஜபக்சர்களா? அதிகரிக்கும் அடக்குமுறைகள், முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ரணில் ஒரு கோளை, அதிபர் பதவியிலிருந்து தூக்கி எறிவோம், குமார் குணரட்னம் சூளுரை. ரணிலின் அடுத்தகட்ட அரசியல் நடவடிக்கை, சிறுபான்மையினருக்கு பல அமைச்சு பதவிகள். போராட்ட களத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் குறித்து ஜனாதிபதி கூறியுள்ள விடயம். மக்கள் பிரதிநிதிகளின் வீடுகள் ஜனநாயகத்தின் பெயரால் புனரமைக்கப்பட வேண்டும். பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல், 10 பேர் உயிரிழப்பு, 75 பேர் படுகாயம். தாய்லாந்து இரவு விடுதியில் திடீரென பற்றியது தீ, 14 பேர் கருகி மரணம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. மக்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்தினால் ராணுவ தலைமையகம் அழியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையம் ஒன்றில் நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போராட்டம் வெற்றி பெற போராட்டக்காரர்கள் உயிர் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் எனவும், போராளிகள் சுடப்பட்டால் 20 முதல் 25 வரை சாகலாம், ஆனால் போராட்டம் நிற்காது என தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் போராடுவது சாத்தியமில்லை, அதற்கு வெளியில் சென்று இலக்குகளை வென்றெடுப்பதற்கான போராட வேண்டும். போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்ய வேண்டுமென்றால் அதை செய்ய வேண்டும். அப்போது அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்களை மாவீரர்களாக கொண்டாடுவார்கள். சர்வதேச தலையீடுகள் வான்வழியாக வந்து இராணுவத்தினரை தாக்கி தலைமையகத்தை கூட அழித்து விடலாம். இதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் நல்ல உதாரணங்களாக எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே போராட்டக்காரர்களை சுடுவது போன்ற உத்தரவுகளை இராணுவத்தினர் பின்பற்றக்கூடாது என மீண்டும் இராணுவத்தினரிடம் வலியுறுத்துவதுடன், அரசியலமைப்பை இராணுவத்தை பாதுகாக்க வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் போராட்டத்தின் பல்வேறு குழுக்கள் இருக்கின்றன. பணம் பெறும் குழுக்கள் இரவில் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு காலையில் போராட்டக்களத்தில் இருக்கும் குழுக்கள் என்பன இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் தற்போது நாட்டை ஆட்சி செய்வது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது ராஜபக்சர்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்துரைக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரைக்கு முரணாகவே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் ராஜபக்சர்களின் கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக போது ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் வரி சலுகையை பாதிக்கும் என கூறியவர் இன்று அது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். சர்வதேச மனிதுரிமைகள் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கம் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை இழப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றதா? சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உள்ளிட்டவை வெறுமனே எமக்கு உதவ முன்வரப்போவதில்லை. நாட்டில் ஜனநாயகம், மனித உரிமைகளும் மதிக்கப்பட பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகளை மீறும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியாது. உண்மையில் தற்போது அரசாங்கத்தை நிர்வகிப்பது யார் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தாமல் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியாது. மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அமைக்கப்படும் சர்வகட்சி அரசாங்கம் ஜனநாயகமானதாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டினார். கொள்கை பிரகடன உரை தெரிவித்தது விடயங்களை நாடாளுமன்றத்தின் 4 சுவர்களுக்குள் மாத்திரம் வரையறுக்காமல் அவற்றை நடைமுறையில் செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு அடுக்குமுறைகள் ஊடாக மக்களை முடக்கும் சர்வதிகார ஆட்சியையும் அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். காலி போராட்ட பிரதேசத்தில் தற்போது இயங்கி வரும் வான்கான் சோசியலிச கட்சியுடன் இணைந்த இந்த ஒரு மாணவர் அமைப்போ அல்லது சமூக இயக்கமோ அதிலிருந்து விலக்கப் போவதில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமகுமார குணரட்னம் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஒரு கோழி என்றும், அவர் எதிர்காலத்தில் ஜனாதிபதி பதவியிலிருந்து துரத்தப்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனிய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார்.
சர்வகட்சி அரசாங்கத்தின் கீழ் புதிய அமைச்சரவையை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இதன்போது 30 அமைச்சரவை அமைச்சர்களும் 30 ராஜ்யங்க அமைச்சர்களை நியமிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையை அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜான்சன் பெர்னாண்டோ, மகிந்த அனதாலுஸ்கமகே, பவித்ர வன்னியாராட்சி, எஸ் எம் சந்திரசீனர், ரோஹித அபே குணவர்தன, எஸ் பி திசாநாய் மற்றும் நிமல் லான்ஸ் ஆகியோருக்கு அமைச்சு பதவிகளை பொதுஜன பெரமுன பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களுக்கு அதிகூடிய சேவைகளை வழங்குவதற்காக அந்த மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவை அமைச்சு பதவிகள் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வழங்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எம்பி ஜீவன் தோண்டமான், தேசிய காங்கிரஸ் எம்பி அதவுல்லா மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சி வி விக்னேஸ்வரனுக்கு அமைச்சரவை அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை, சந்திரகாந்தன், பிள்ளையான் ஆகியோருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயக விரோத அரசியலையும் வன்முறைகளையும் தான் எதிர்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலிமுகத்தில போராட்டக் குழுவினரின் ஒரு பிரிவினருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி குறித்த விடயத்தை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது நாடு இப்பொழுது பொருளாதார போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும், நிலவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு போராட்டக் களத்தில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளையும் சகல வழிகளிலும் பங்கேற்க செய்ய வேண்டும். இந்த நிலையில் ஜனநாயக விரோத அரசியலையும் வன்முறையையும் நான் எதிர்க்கின்றேன். வேலைநிறுத்தங்கள் மூலம் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. பேச்சுவார்த்தை மூலம் கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வதை போன்று நாட்டுக்காக செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்ற வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட சகல குழுக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான குழு ஒன்றை உருவாக்க வேண்டும். அந்த குழுவில் அனைத்து மதங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவமும் அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதேவேளை அமைதியான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக் குழுவினரையும் செயற்பாட்டாளர்களையும் சட்டவிரோதமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ கைது செய்வதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது போராட்டக் குழுவினர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இளம் தலைமுறையினர் எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதே இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுடன் அரசியல் ரீதியில் சாதகமான பலனை பெறுவதே எமது எதிர்பார்ப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மையில் இடம்பெற்ற கலவரத்தினால் அளிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகங்களின் வீடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தின் பெயரால் புனரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன் தெரிவித்தார். அளிக்கப்பட்ட ஒற்றை மாடி வீடுகளை இரட்டை மாடி வீடுகளாகவும் இரண்டு மாடி வீடுகளை மூன்று மாடி வீடுகளாகவும் மீண்டும் கட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதிகளை கொள்வதும் அவர்களின் வீடுகளை எரிப்பதும் ஜனநாயகம் அல்ல என்று காட்டுமிராண்டித்தனமான எண்ணம் கொண்டவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு பயந்து வாழ்வதை விட இறப்பது மேலெனவும் இல்லையெனில் எதிர்கால சந்ததியினர் அரசியலுக்கு வரமாட்டார்கள் எனவும் அது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் எனவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கிடையே பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹாஷாவில் இஸ்லாமிய ஜிகாத் இலக்குகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று நடத்தப்பட்ட கொடிய தாக்குதலில் 5 வயது சிறுமி மற்றும் 23 வயது பெண் உட்பட குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 75 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கொல்லப்பட்டவர்களின் பெரும்பாலானவர்கள் தீவிரவாதிகள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்லாமிய ஜிகாத் அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான தைசீர் அல் ஜபாரி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவின் குத் படைப்பிரிவின் தளபதியும் அதன் ராணுவ சபை உறுப்பினருமாக இருந்தவர். இந்த வார தொடக்கத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மற்றொரு மூத்த போராளி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உடனடி அச்சுறுத்தலுக்கு பதில் அளிக்கும் விதமாக இஸ்லாமிய ஜிகாத் போராளி குழுவை குறிவைப்பதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்தது. பலஸ்தீனிய போராளிகள் பல மணி நேரங்களுக்கு பிறகு ராக்கெட்டுகளை சரமாரியாக தாக்கினர். மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தன. இஸ்லாமிய ஜிகாத் 100 ராக்கெட்டுகளை ஏவியது. இஸ்ரேல் மற்றும் ஹாசாவின் போர்க்குணமிக்க ஹமாஸ் ஆட்சியாளர்கள் கடந்த 15 ஆண்டுகளில் 4 போர்கள் மற்றும் பல சிறிய போர்களில் ஈடுபட்டனர்.
இரவு விடுதியில் அதிகாலை பற்றிய தீ தாய்லாந்தில் இரவு விடுதியில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 40 பேர் காயமடைந்துள்ளனர். பாங்காக்கிலிருந்து தெற்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோன்புரி மாகாணத்தின் சாத்தாகிப் மாவட்டத்தில் உள்ள மவுண்டன் பே நைட் ஸ்பாட் என்ற இடத்தில் உள்ள இரவு விடுதியில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் தீ பற்றி எரிந்துள்ளது. பெரும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பீதியடைந்த மக்கள் விடுதியை விட்டு அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்த காட்சிகள் வெளியாகியது. இந்த நிலையில் 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இறந்தவர்களில் 4 பெண்கள் மற்றும் 9 ஆண்கள் எனவும் இவர்கள் அனைவரும் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது.